ஆண்டவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு தெய்வ வசனத்தோடு உங்களோடு பேசுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், 2 நாளாகமும் 14:11 ஆஷா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இந்த ஆசா ராஜா யூதாவின் ராஜாவா இருக்கிறான். இந்த யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுக்கு எதிராக எத்தியோப்பியனாகிய சேரா என்பவன் யுத்தம் செய்யும்படி புறப்பட்டு வருகிறான். அப்பொழுது ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பதாக எங்களுக்கு நிற்க பலனில்லை என்று சொல்லி ஆசா தன்னுடைய தேவனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டு ஜெபித்த விண்ணப்பம்தான் இந்த வசனம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவனுக்கு கடலின் மேல் பேதுருவை நடக்க செய்வது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அதே போல மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது தேவனுக்கு லேசான காரியம். இப்படி கர்த்தருக்கு அவருக்கு செய்யக்கூடாதது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். ஒருவேளை நான் பலன் இல்லாதவன், ஹல்லேலூயா, நான் பலவீனமான பாண்டன், இந்த காரியங்களை எப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நடத்த போகிறேனோ, என்னுடைய வாழ்க்கை எப்படி நடக்க போகிறதோ என்று எதிர்த்து நிற்க முடியவில்லையே இந்த பிரச்சனைக்கு எதிராக என்று சொல்லி, ஒருவேளை நீங்க நான் பலவீனமான பாண்டம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த ஆசாவை போல தேவ சமூகத்தில், ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஹல்லேலூயா உதவிகள் ஒத்தாசி ஹல்லேலூயா உங்களுக்கு பரலோகத்திலிருந்து கடந்து வரும். இந்த ஆசாவுக்கு எதிராய் நின்ற அந்த சேரா என்ற எத்தியோப்பியனை கர்த்தர் முறியடித்தார் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் தாழ்த்தி அவன் ஜெபித்தான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசாவுக்கு உதவி செய்தது போல இன்றைக்கு பரலோகத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவருக்கு பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்கிறது லேசான காரியம். ஹல்லேலூயா. உங்களுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில தேவ சமூகத்துல நீங்க கதறி கேளுங்க, ஆஷாவை போல நோக்கி கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஈவன்.